Lullaby by Leslie Marmon Silko. About the author, Leslie Marmon Silko வந்து March 5th, 1948 பிறந்திருக்காங்க. இவங்க ஒரு அமெரிக்கன் ரைட்டர், பட் இவங்க ஒரு லெகுனோ பெப்ளோ இந்தியன் விமன். அண்ட் இவங்க வந்து அமெரிக்கன் நேட்டிவ் அமெரிக்கன் ரெனைசன்ஸ்லோட ஃபர்ஸ்ட் வேவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சனாக இருந்திருக்காங்க. அவரோட நோட்டபிள் ஒர்க்ஸ் என்னெல்லாம்னு பார்த்தா, செரிமனி, ஸ்டோரி டெல்லர், த டெலிகேசி அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் லேஸ், லெட்டர்ஸ் பிட்வீன் லெஸ்லி மார்மன் சில்கோ அண்ட் ஜேம்ஸ் ரைட், இதெல்லாம் இவங்களோட நோட்டபிள் ஒர்க்ஸ். இவங்க வந்து மேக்ஆர்த்தர் ஃபவுண்டேஷன் கிராண்ட் அவார்ட் வாங்கியிருக்காங்க. அப்புறம் நேட்டிவ் ரைட்டர்ஸ் சர்க்கிள் ஆஃப் த அமெரிக்கன்ஸ் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டும் வாங்கியிருக்காங்க. அப்புறமா ராபர்ட் கிஸ்ச் அவார்ட் 2020 வந்து வாங்கியிருக்காங்க. இதில் இருக்க கேரக்டர்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தா, ஆயா இந்த கதையோட புரோட்டகனிஸ்ட், சாட்டோ ஹஸ்பண்ட் ஆஃப் ஆயா, டேனி அவங்களோட யங்கஸ்ட் சன், எல்லா அவங்களோட யங்கஸ்ட் டாட்டர், ஒரு ஒயிட் டாக்டர், ஆயாவோட கிராண்ட் மதர், ஜிம்மி அவங்களோட மூத்த பையன், ஆயா அண்ட் சாட்டோட மூத்த பையன், அண்ட் ஒரு போலீஸ்மேன். இந்த ஸ்டோரி வந்து ஒரு தேர்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து சொல்லியிருக்கு. மெயின் கேரக்டர் வந்து ஒரு ஆயா, ஒரு ரொம்ப கொஞ்சம் மூத்த ஒரு விமன் மாதிரி தான் இருக்காங்க. ஒரு ட்ரைபல் விமன், அதாவது நவாஜோ அப்படிங்கிற ஒரு ட்ரைபல் சேர்ந்த ஒரு விமன் இவங்க. இவங்க வந்து அவங்களோட லைஃப்பில் நடந்த ரொம்ப கஷ்டமான ஈவெண்ட்ஸை வந்து ரீகால் பண்ணிக்கிறாங்க. என்னெல்லாம் அப்படி பார்த்தா ஒரு நாலு விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, அவங்களோட மூத்த பையன் வந்து வாரில் இறந்து போயிட்டதாக சொல்கிறாங்க. அப்புறம் ரெண்டாவது விஷயம் வந்து ஒயிட் டாக்டர்ஸ் அவங்களோட ரெண்டு குழந்தைங்களை வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. அண்ட் அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து வேலை பார்க்குற ஒயிட் ரேஞ்சர் வந்து அவங்கள வந்து ட்ரீட் பண்ண விதம், அண்ட் வந்து கிராண்ட் மதருக்கும், அதாவது ஆயாவோட கிராண்ட் மதருக்கும் அவங்களுக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப், இதெல்லாம் பற்றி தான் இந்த ஸ்டோரியில் வந்து சொல்கிறாங்க. ஆயா வந்து நியூ மெக்சிகோவில் வந்து அவங்க ஹஸ்பண்ட் சாட்டோ கூட வந்து வாழறாங்க. ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து செபோலெட்டா அப்படிங்கிற ஒரு டவுன் பக்கத்தில் வந்து வாழ்கிறாங்க. இந்த பிளேஸில் தான் வந்து செபோலெட்டா அப்படிங்கிற பிளேஸில் தான் வந்து ஆயாவும் அவங்களோட ஹஸ்பண்டோ வந்து வெல்ஃபேர் செக் வாங்கிறதுக்காக ஒவ்வொரு மாதமும் போவாங்க. ஆயாவோட ஹஸ்பண்ட் சாட்டோ வந்து எப்போவுமே வந்து ஆல்கஹால் குடிச்சிட்டு, ஆல்கஹால் குடிக்கிற அந்த பாரில் இருந்துக்கிட்டு, இந்த மாதிரி தான் அவர் வந்து மணியை வந்து யூஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஆயா வந்து எப்போவுமே சாட்டோ வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ இப்படி ஒரு நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து ஸ்னோஃபால் வருது. அப்போது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வில், அதாவது அந்த கம்பளி மாதிரி உள்ள விஷயங்கள் பற்றி ஞாபகம் வருது. அப்போது அவங்களுக்கு ஒரு பாஸ்ட் விஷயம் ஞாபகம் வருது. என்ன, அவங்க ஒரு காட்டன் உட் ட்ரீக்கு கீழே உட்காந்துருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஆர்மி பிளாங்கெட்டை பொருத்திட்டு இருக்காங்க. அந்த ஆர்மி பிளாங்கெட்டை வந்து கொடுத்தது யார் அப்படின்னா, அவங்களோட மூத்த பையன் ஜிம்மி. அந்த ஜிம்மி வந்து இப்போது உயிரோடு இல்லை. அண்ட் வந்து அவங்க கிராண்ட் மதர் வந்து அவங்களுக்கு எப்படி ஒரு பிளாங்கெட் வந்து பின்னணும் அப்படின்னு எல்லாம் வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பற்றி யோசிச்சு பார்க்குறாங்க. அண்ட் ஜிம்மி பிறந்ததா, அவன் எங்கே பிறந்தான், அண்ட் ஜிம்மி பிறக்கிறதுக்கு அவங்க அம்மாவுக்கு பிரசவம் பார்த்தது வந்து ஆயாவோட மதர், அதை பற்றியெல்லாம் ஆயா வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பாஸ்ட்டை பற்றி யோசிச்சு பார்க்குறாங்க. அந்த டைமில் ஒரு யூஎஸ் மிலிட்ரியோட ரெப்ரசன்டேட்டிவ் ஒருத்தர் வந்து ஜிம்மி இறந்து போயிட்டார் அப்படிங்கிறத இங்கிலீஷில் வந்து சொல்கிறாங்க. இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு ஆயாவுக்கு தெரியாது. அவங்களோட ஹஸ்பண்ட் சாட்டோ வந்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறாரு. ஆனால் ஆயாவால் வந்து ஜிம்மியோட டெத்தை வந்து ஏற்றுக்கவே முடியலை. அவங்களால இப்போ வரைக்கும் நம்பவே முடியல. அவன் வந்து உயிரோடு இருக்கிறான் அப்படின்னு தான் அவங்க வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் வந்து அவர் ஒயிட் டாக்டர்ஸ் வந்து வராங்க. வந்து உங்கள் ரெண்டு சில்ட்ரன் எல்லா, அப்புறம் டேனி, இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து டியூபர்க்ளோசிஸ் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்கணும். அவங்க வந்து ரெண்டு பேருமே டியூபர்க்ளோசிஸ்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் சொல்லிவிட்டு ஒரு பேப்பர் வந்து கொடுக்குறாங்க. அதில் என்ன இருக்குன்னு ரீட் பண்ண தெரியாது, பட் ஆயாவுக்கு அவங்களோட நேம் எழுதி சைன் பண்ண மட்டும் சாட்டோ சொல்லி கொடுத்துருந்தார். அதை வச்சு இவங்க அந்த பேப்பரில் சைன் பண்ணிடுறாங்க. சைன் பண்ண பிறகு தான் இவங்களுக்கு தெரியுது, தன்னோட குழந்தைங்களை வந்து இவங்க தூக்கிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதும் இவங்க அவங்க ரெண்டு குழந்தைங்களையும் தூக்கிட்டு மலைக்கு ஓடினாங்க. ஓடிட்டு போய் அங்கே போயிட்டு போலீஸ் எல்லாம் வந்து இவங்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து சைன் பண்ணிட்டீங்க, ஸோ எல்லா அண்ட் டேனியை வந்து நீங்கள் சரண்டர் பண்ணி தான் ஆகணும். இது வந்து ஏன்னா அந்த நோய் வந்து வேற யாருக்கும் பரவிடக்கூடாது அப்படின்னு வந்து நினச்சி தான் அவங்க அப்படியெல்லாம் பண்ணுறாங்க. பட் அப்படியே கொஞ்ச நேரத்தில் வந்து அவகிட்டேருந்து ரெண்டு குழந்தைங்களையும் வந்து பிடுங்கிட்டு போயிடுறாங்க.
பிடுங்கிட்டு போனதும் இவன் வந்து ரொம்ப கஷ்டப்படுறா. ஏன்னா ரெண்டு பேருமே சின்ன குழந்தைங்க. சின்ன குழந்தைங்களே எப்படி தூக்கிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி, ஏற்கனவே பெரிய பையன் இறந்து போயிட்டான், இப்போ ரெண்டு குழந்தைங்களே வேற தூக்கிட்டு போயிருக்காங்க. ரொம்ப மனசு அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாட்டோ தானே வந்து நமக்கு இங்கிலீஷில் சைன் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்தாரு, அதனால் அவர் தான் வந்து என் குழந்தைங்க போனதுக்கு ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டோ கூட பல வருஷம் வந்து பேசாமலும் அவர் பக்கத்தில் தூங்காமலும் இருந்தாங்க. ஒரு நாள் வந்து அவர் சாட்டோ வேலை பார்த்த அந்த ஒயிட் சாட்டோக்கு வேலை கொடுத்த ஒயிட் ரேஞ்சர் வந்து, நீங்கள் ரொம்ப ஓல்டாக இருக்கீங்க, அதனால் இனிமேல் நீங்கள் வேலைக்கு வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவரோட லாயலிட்டி, அவர் எவ்வளோ உண்மையாக இருந்தாரோ அந்த வேலைக்கு, அதை அப்படி தூக்கி அவரை வந்து வெளியே போட்டுட்டாங்க. இது வந்து ஆயாவுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. அவர் நமக்கு ஒரு தப்பு பண்ணிட்டார், இப்போ அவருக்கு ஒரு தப்பு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆயாவும் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்க. அதுக்கு பிறகு ரெண்டு பேரும் வந்து திரும்ப சேர்ந்துக்கிட்டாங்க. இந்த மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆயா வந்து ஒரு ஆசி பார் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து அவங்க ஹஸ்பண்டை தேடுறதுக்காக போகிறாங்க. அங்கே போனால் அங்கே இருக்க மென்ஸ் எல்லாம் அவங்கள ஒரு விதமாக வந்து ஒரு சஸ்பிஷனோடி பார்க்குறாங்க. அண்ட் வந்து அது பார்க்குறது வந்து அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, அடிக்கடி வந்து ஒரு ரெண்டு வாட்டி வந்து ஒரு விமன் வந்து எல்லாவையும் டேனியையும் வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்து ஆயாவை வந்து பார்க்க வைப்பாங்க. அந்த விமனோட பார்வை வந்து ஆயாவுக்கு ஞாபகத்துக்கு வருது. அப்போது ஒரு முறை அவங்க எல்லாவையும் டேனியையும் அந்த விமன் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போது எல்லாவுக்கும் சுத்தமாக அவங்க அம்மா யாருன்னே தெரியலை. அவங்கள பார்த்து அவள் ரொம்ப பயப்படுறா யாருன்னு. இது ரொம்ப ஆயா கஷ்டப்படுத்துது. அண்ட் டேனிக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது, பட் வந்து அந்த நவோஜோ அப்படிங்கிற அந்த ட்ரைபலோட லாங்குவேஜ் பேசுகிறத இவன் வந்து மறந்துட்டான். அதனால் அவரும் ஆயா கிட்டே வந்து ஒழுங்காக பேசலை. அதுக்கு பிறகு அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போன பிறகு ஆயாவுக்கு கிளியராக தெரியுது இனிமேல் ரிட்டன் இவங்க வரமாட்டாங்க அப்படிங்கிறது தெரியுது. இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ட் பாரில் ஃபுல்லாக அவங்க ஹஸ்பண்டை தேடி பார்க்குறா. தேடி பார்த்து ஹஸ்பண்ட் வந்து கிடைக்கல. இப்போ வந்து அந்த செபோலிட்டா அப்படிங்கிறது இடத்துல இருந்து போயிட்டு ஹோகன் அப்படிங்கிற ஒரு இடத்துல போய் வாழலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறா. அங்கே அவளுக்கு ஷீப்பு கார்டன் இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறா. அண்ட் இதை பற்றி சாட்டோ கிட்டே சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா, சாட்டோவுக்கு இப்போ டெமென்ஷியா அப்படிங்கிற ஒரு மனநோய் இருக்குது, அதனால் சீக்கிரமே எல்லா விஷயங்களையும் மறந்துட்டார். இப்போது அவருக்கு வந்து ஆயா யாருன்னு கூட அவருக்கு வந்து ஞாபகம் இல்லை. ஒரு புயல் வந்து வருது. வந்ததும் அந்த புயல் வந்ததில் அவரை பத்திரமாக பார்த்துக்கிறதுக்காக ஒரு பிளாங்கெட் எல்லாம் போர்த்தி அவரை வந்து பார்த்துக்கிறாங்க. பார்க்கும்போது அவங்க ஸ்டார் அந்த ஸ்கையை பார்த்து வந்து அவங்களுக்கு ரொம்ப அழுகெல்லாம் வருது. மன இவ்வளோ கஷ்டங்கள் நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்குது. இந்த சவுண்ட் ஆஃப் த ஸ்டோம் வந்து அவங்களுக்கு நவாஜாவோட ஹோலி பீப்புள் எய் பெச்சி அப்படிங்கிற பீப்புள்ஸை வந்து ஞாபகப்படுத்துது. இப்போது சாட்டோ வந்து நல்லா தூக்கத்துக்கு போகிறாரு. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக இறந்துட்டுருக்காரு. அவர் இறக்க போகிறாரு. இப்போது ஆயா வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு லல்லபி, ஒரு தாலாட்டு வந்து பாடுறாங்க. இப்படி ஒரு ஸ்லேவ்ஸோட சஃபரிங் அண்ட் ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி வந்து எப்படி கஷ்டப்படுறாங்க அண்ட் அவங்கள எப்படி கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத ஆயாவோட லைஃப் வச்சு நமக்கு லெஸ்லி மார்மன் சில்கோ வந்து சொல்லியிருக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட லிட்ரரி விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.